சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயராக இருந்தவர் சைதை துரைசாமி. தொழிலதிபர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்ட இவரது மகன் வெற்றி துரைசாமி விதார்த் ரம்யா நம்பீசன் நடிப்பில் என்றாவது ஒரு நாள் என்ற படத்தையும் இயக்கியிருக்கிறார். மேலும் இயக்குனர் வெற்றி மாறனிடம் டைரக்ஷன் பயின்றவர் வெற்றி துரைசாமி. 2012 இவருக்கு திருமணம் நடைபெற்றது. கடந்த 4 தேதி வெற்றி துரைசாமி மற்றும் அவரது நண்பர் கோபிநாத்துடன் படத்திற்கு லொகேஷன் பார்ப்பதற்காக காரில் சிம்லா சென்றுள்ளார். அப்போது டிரைவருக்கு மாரடைப்பு ஏற்படவே கார் தாறுமாறாக ஓடி சாலையோரத்தில் விபத்துக்குள்ளாகி 200 அடி பள்ளத்திலிருந்து சட்லஜ் நதிக்கரையில் கவிழ்ந்தது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் மீட்பு படையினர் மூழ்கியிருந்த காரை கயிறு கட்டி மீட்டனர். இதில் டிரைவர் டென்ஷன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வெற்றியின் நண்பர் கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். ஆனால் வெற்றி துரைசாமி ஆற்றில் விழுந்த நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமானது. அப்போது சட்லஜ் நதிக்கரையோரத்தில் வெற்றியின் உடைகள், சூட்கேஸ், ஐபோன் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டது. மேலும் பாறை இடுக்குகளில் கண்டெடுக்கப்பட்ட மனித மூளை வெற்றியினுடையதோ என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்த நிலையில் மனித மூளையானது டிஎன்ஏ சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 15 கிலோமீட்டர் தூரம் வரை தேடியும் வெற்றி துரைசாமியின் உடல் கிடைக்காததால் கார் கவிழ்ந்த இடத்தில் கிட்டத்தட்ட அவரை போன்ற உயரம் உடல்வாகு கொண்ட பொம்மையை போலீசார் தூக்கி எறிந்தனர். பொம்மையின் போக்கை கவனித்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்கடலில் பாறைக்கு அடியில் சிக்கியிருந்த வெற்றி துரைசாமியின் உடலை ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் கண்டெடுத்தனர். வெற்றியின் உடலை கண்டுபிடிக்க அந்த பொம்மை ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் என தெரிகிறது. கடந்த சில ஆண்டுகளாக எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காத நடிகர் அஜித் குமார் வெற்றி துரைசாமியின் இறப்பு செய்தியை கேட்டதும் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று வெற்றியின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். சைதை துரைசாமியின் ஒரே மகனான மறைந்த வெற்றி துரைசாமி நடிகர் அஜித்தின் மிகவும் நெருங்கிய நண்பர். 2010 வெற்றி துரைசாமியின் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்த நிகழ்வில் நடிகர் அஜித் பங்கேற்ற புகைப்படங்களும் 2021 இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அஜித்துடன் பகிர்ந்த புகைப்படங்களும் தற்போது வைரலாகி வருகிறது. இறுதியாக வெற்றியின் உடல் சிம்லாவில் உள்ள மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பின்னர் ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட வெற்றியின் உடல் தாம்பரத்தை அடுத்த ராஜகீழ்பாக்கம் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதையடுத்து கண்ணம்மாபேட்டை மைதானத்திற்கு வெற்றி துரைசாமியின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்கு அவர்களின் சம்பிரதாயப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது.